இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆவணமின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் ஈவேரா மரணமடைந்ததால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 27 தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 500 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த எந்திரங்கள் அனைத்தும் தற்போது ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2வது நாளாக வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த பணிகளை பார்வையிட்ட பின் News18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் ரொக்கமாக 50,000 ரூபாயை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடப்புக்கு வந்ததுலேருந்தே 50,000 வரைக்கும் கொண்டு போகலாம். எல்லாமே இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டால் சரியாக இருக்கும். அதுதான் வந்து வலியுறுத்தியிருக்கோம். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் தொடர்பான புகார்களை 24 மணி நேரமும் தெரிவிக்க மாநகராட்சி அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்லை, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுபான கடைகளை முன்கூட்டியே மூடுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை அரை மணி நேரம் முன்பே மூட முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடை மற்றும் பார் ஆகியவை நாள்தோறும் இரவு 10 மணிக்கு மூடப்படுவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக மோகன் கோபிநாத் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் மது கடைகள் பார்கள் திறப்பது மற்றும் மூடும் நேரம் என்பது முழுக்க முழுக்க அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் மனுதாரர் தலையிட முடியாது எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் பார்கள் செயல்படும் நேரத்தை இரவு 10 மணிக்கு மேல் நீட்டிப்பது குறித்து அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மதுக்கடையை இரவு 9:30 மணிக்கே மூடுவது குறித்து விளக்கமளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா்.